ஸ்ரீமான் வெங்கடநாதாரியஹ கவிதா கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தான் சதாகதி யஸ்ய வாக்ருதி பர்யந்தா இதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராண நபத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. வந்தேகே விருந்தாவனகர வல்லவீஜன வல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீமத் பாகவதத்துல கோபிகா கீதத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அற்புதமான ஒரு விஷயம், கண்ணனை காணாததுனால அந்த கோபியர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிரேமைய பகவத் பக்திய வெளிப்படுத்துற மாதிரி வாசுரங்கள் அந்த வார்த்தைகள் வெளிவருது. அதை தான் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பிரஹசிதம் பிரிய பிரேம வீட்சிதம் விஹரணஞ்சதே தியான மங்களம் ரஹசிதம் விதோ யாஹ்ருதி ஸ்பிருஷம் குஹகனோ மனஹ க்ஷோபயந்தீஹ க்ஷோபயந்தீஹ. எங்க மனசெல்லாம் ஒரே சஞ்சலப்படுத்திடுறாக்கண்ணா அப்படின்னு எப்படி எப்படிலாம் சஞ்சலப்படுத்துறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. பிரஹசிதம் பிரிய பிரேம வீட்சிதம் விஹரணஞ்சதே தியானமங்களம். ஒரு சிரிப்பு சிரிச்சுடுற, அப்படி சிரிச்ச உடனே அந்த சிரிப்பே மனசுல நிற்கிறது, அந்த கண்ணனுடைய சிரிப்பே மனசுல நிற்கிறது. அது சிரிச்சுட்டு ஓடி போகிறது இல்லை, கொஞ்ச தூரம் போயிட்டு அப்படி ஒரு திரும்பி பார்க்கற அந்த பார்வை, அது என்னமோ பண்றது, என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த பார்வை பண்ற காரியம் விஹரணஞ்சதே தியானமங்களம். உன்னுடைய ஒவ்வொரு விளையாட்டும் ஒவ்வொரு சலனமும் அதை நினைச்சு 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 நாங்க பார்த்துட்டோம். அப்படி நினைச்சு நினைச்சு பார்க்கச்சேயே அந்த தியானம் பண்ணச்சேயே ஒரு மங்களத்தை உண்டு பண்றதாக இருந்துட்டு ரகசி சம்விதோ யாஹ்ருதி ஸ்பிருஷம் ரகசி சம்விதம் யாஹ்ருதி ஸ்பிருஷம். இதுல பார்த்தோம்னா ஒரு ரகசியமா சில சங்கேத சேட்டைகள்லாம் பண்றாங்க, அது அவளுக்கு மாத்திரம்தான் தெரியும். அவ இப்படி திரும்பி பார்க்கறான், இல்ல புல்லாங்குழல்ல ஒரு ஒரு டியூனை ஓதுறது, இப்படி ஏதோ ஒன்று ஒன்றும் பண்றான். இந்த பண்ற காரியத்தை அது யாருக்கு தெரியும் அப்படின்னா ஒருத்தருக்கு தான் தெரியும். அது இன்னொருத்தர் யார் இருக்காளோ அந்த கோபிமாருக்கு தான் தெரியுமே தவிர இன்னொருத்தருக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கவளுக்கு அது என்னத்துக்காக சொன்னா என்னன்றதே தெரியாது. ரகசி சம்விதோ ஜாஹ்ருதி ஸ்பிருஷ குஹக நோ மனஹ வஞ்சகனா இருந்துருக்க, இப்படி எல்லாரையும் வர வச்சுட்டு நீ பாட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்கெல்லாம் உன்னிடத்துல எவ்வளவு பிரீச்சி வச்சிருந்தோம் தெரியுமா? தினபரீட்சையே நெகில கந்தளை வனருஹானம் பிப்ரதாவிரதம் வனரஜஸ்வலம் தர்சயன் மோகரும் மனசினஸ்மரம் வீரஜி. தின பரீட்சையே நிச்சயம் ஒன்னே ஒன்னையே நாங்க பார்க்கணும். இதுல வரைச்சு காட்டுக்கு மடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சுட்டு யசோத பிராட்டி ஐயோ கண்ணன் அனுப்பிச்சிட்டோமே கண்ணன் அனுப்பிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு தப்பிப்பா. பத்து மஞ்சள் பூசி பாவமாரோடு பாடியல் சிற்றில் சிதைத்து எங்கும் தீமை செய்து தெரியாமே கற்று தூளியுடை வேடர் கானிடை கன்றின் பின் எற்றுக்கின் பிள்ளையை போக்கினேன் எல்லையே பாவமே. இவன் பார்த்துக்க இந்த கன்னிமார்கள்லாம்
யமுனையில பேசாமடின்றது அவளோட கூடவே இருந்துட்டு இவனை பைத்திய மாட்டோம் அந்த மஞ்சள் பூசினோன்ன குனியிடான்னு சொல்லி கண்ணனை சொல்லி குனிய சொல்லிட்டு இவன் முதுகுல மஞ்சளை பேசி அவள் குடிச்சுட்டு இருந்துட்டு இருப்பான். அவளோட இருந்துட்டு திடீர்னு அவள்லாம் விளையாடிட்டு மணல்ல விளையாடிட்டு இருப்பான். இந்த மலையாடுல இருந்தே இருக்கிறது அதுல வீடு கட்டி பிரமாதமா பண்ணிட்டே இருப்பா. குருடுன்னு ஓடி வந்து அந்த எட்டி உதச்சிட்டு போயிடுவேறப்ப ஐயோ கண்ணா கண்ணா இப்படி பண்ணாதரா பண்ணாதரான்னு சொல்ல செய்ய அதை பண்ணிட்டு சிரிச்சிட்டு ஓடிட்டே போயிடுவ. இப்படிலாம் இந்த கன்னிமார்களோட விளையாடின்னு இருக்கிற கண்ணன்னா போய் மாடு மேய்க்கிறதுக்காக கண்ணு மேய்க்கிறதுக்காக வேடர் காலடை கன்றின் பின் ஏற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன். அதுல ரெண்டு மூணு ஸ்டேஜ் இருக்கு. இது முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் விளையாடிட்டு இருப்போம். அப்புறம் கண்ணுக்குட்டியை மேய்க்கிறதுக்குன்றது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறமா தான் மாடு மேய்க்கிறதுன்ற ஸ்டேஜ். இந்த கண்ணுக்குட்டிக்கு அமைக்கிறதுக்கே அனுப்பிச்சதுக்கே பாவம் யசோதர் பிராட்டி ஐயோ இப்படி அமைச்சிட்டனே அமைச்சிட்டனேன்னு சொல்லியிருந்தாவோ, இதே மாடு மேய்ச்சிட்டு வர திரும்பி வர கண்ணன் இந்த காத்தால போயிட்டான் போகச்சு யாரும் ஒன்றும் சொல்ல போறதில்லை. இது கண்ணனை காணமே காணமே காணமேன்னு இவெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கலாம். இந்த பார்த்துட்டே இருக்கிறதுக்கு அது சாயங்காலம் கண்ணன் திரும்பி வர திரும்பி வரச்சே பார்க்கறாளாம். தினபஜே நீல குந்தளை வனருபானம் பிப்ரதாவிரதம். சாயங்காலம் ஆயிப்போச்சு. சாயங்காலம் ஆனதுப்பாடு நீ என்ன பண்ற நீல குந்தணைராவிரதம் வனரஜஸ்வலம் குரோரஜரிதம் வனருஹானனம். நீல குந்தளைகி ஆவிரதம் அதாவது இந்த வண்டுகளுடைய கூட்டங்கள் வண்டெல்லாம் கண்ணங்கரையில்னு இருந்துருக்கும். அந்த மாதிரி கண்ணங்கரையில்னு இருந்துருக்கிற முடியோட அப்படியே மூஞ்செல்லாம் மறைஞ்சு இருந்துட்டுருக்குதான். அதோட எங்க பார்த்தாலும் முகத்துலாம் காட்டிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கங்க காட்டுல விளையாடிட்டு இருந்தது. காட்டுல மாடு மேய்ச்சிருந்தது. மாடு எங்கேயான ஓடி போயிடுச்சுன்னா அதுக்கோசரம் திருப்பிந்து திருப்பி போறது இப்படி வரைச்சே எங்க பார்த்தாலும் முகத்தெல்லாம் அந்த காட்டனுடைய ரஜஸ்ஸு அந்த ஒரு அந்த தூசி படிஞ்சு இருக்கான் உடம்பதெல்லாம். அது மாத்திரம் இல்லை, அது அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலம் எப்படி இருந்துருக்கு அப்படின்னா இது எல்லாம் தாமர பக்கம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா காட்டுல போய் எங்கடா தாமர பக்கமா இருக்க போறது அப்படின்னா காட்டுலயே தாமர பக்கம் இருக்க மாதிரி இருந்துருக்கான். அந்த திருமுக மண்டலம் தாமர பக்கம் மாதிரி திருமுக மண்டலமாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த திருவடிய அந்த எம்பெருமானு பார்த்து அந்த காட்டுலேயே இருக்கக்கூடியதான புட்பங்கள்லாம் தரிசென்று அங்க வந்து வரையான். அந்த கண்ணனை பார்த்த உடனே இவ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறதான். இவ தன்னை மறந்து இருந்துருக்காளாம். காடுகளோடு போய் கன்றுகள் மேய்த்து மறியோடி காற்கோடல் பூச்சோடி வருகின்ற தாமோதரா கற்று தோழிகான் உன்னுடம்பு. கற்று தூவிகான் உன்னுடம்பு. உன்னுடம்பு மொத்தம் எப்படி இருக்கு? இந்த கண்ணு பின்னாடி போனாக்க அது கண்ணு கிளம்பி கிளப்பிட்டே போகும். அங்கங்க அந்த தூள் மொத்தம் உடம்பு மட்டும் பரவி இருந்துருக்கான். வனருஹானனம் பிப்ரதாவிரதம். இது ஆழ்வார் பாசுரத்துக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த மகர்ஷியினுடைய ஸ்லோகம்தான். இந்த ஸ்லோகம்தான் இதெல்லாம். பேடை மயிற்சாயல் பின்னை மணாளலாம் நீராட்டமைத்து வைத்தேன் ஆடி அமுதுசை அப்பனு முண்டிலன் உன்னோடு உடனே குண்பாகம். இது யசோத பிராட்டி சொல்லி சொல்ற. ஐயோ அப்பா இன்னும் சாப்பிடல, நீ சாப்பிட உனக்கோசம் தான் வெந்நீர்லாம் போட்டு வச்சிருக்கேன், அதையால நீ வாடா பார்க்கண்ணா அப்படின்னு சொல்லி அவ அம்மா சொல்லி சொல்ற. ஆனா தோழிமார்கள் சொல்ற வார்த்தை தானே, இப்ப அம்மா சொல்ற வார்த்தையே நமக்கு தேவையில்லையே. அவ என்ன சொல்லி சொல்றா அப்படின்னா தோழிமார்கள் எல்லாம் சொல்லி சொன்ன வள்ளி நுண்ணிதழன்ன ஆடை கொண்டு
வசையர திருவரை விரித்தொடுத்து பள்ளி நுண்பற்றாக உடைவாள் சாத்தி பனை கற்றுந்தி பலதழை நடுவே முல்லை நன் மறுமலர் வெங்கமலர் அணிந்து பல்லாயர் குழாம் நடுவே எல்லியம் போதாக பிள்ளை வரும் எதிர் நின்று அங்கு இனவளை இழவேன்மினே. இந்த கண்ணன் விஷயத்துல ஒரு காமத்தை கொண்டு இவரை விடமாட்டேன் விடமாட்டேன்னு இருந்துருக்கிறவளாக இருந்துருக்கான். இது சொல்லத்தே ஒன்னும் நிலாவளை கிடந்தே துகிலேந்தி இளமுலையும் என் வயசம் அல்லமேன்னு சொன்ன. எதுவுமே என் வசத்துல இல்லைன்னு இப்படி கண்ணன் மாடு மேய்ச்சுட்டு வரத்தை அனுபவிக்கிறா. அந்த அனுபவத்தை தான் இந்த இடத்துல சொல்றா. பிரணத காமதம் பத்மஜாத்விதம் தரணி மண்டனம் ஹேஜமாபதி சரண பங்கஜம் சந்தமஞ்சதே ரமணநஸ்தலேஷ்வர்பயாதிவாம்னே. ஆதி வியாதி அப்படின்னு ரெண்டு. ஆதின்றது மனசுல வரக்கூடிய சிரமங்கள், வியாதி அப்படின்றது உடம்புல வரக்கூடிய சிரமங்கள் வியாதி. இந்த ஆதியை போக்கடிக்கணும் அப்படின்னா உன்னுடைய திருவடியை என் மனசுல என் ஹதயத்துல வச்சேனாங்க, என்னுடைய மனசுல வரக்கூடிய ஆதி போகும் அப்படின்னு சொன்னார். உம்முடைய திருவடி எப்பேற்பட்ட திருவடி அப்படின்னா, அப்ப பிரணத காமதம் யாரெல்லாம் அந்த எம்பெருமானுடைய திருவடியை செய்கிறாளோ அபீஷ்ட பிரதானம் அவ விரும்புறதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த பெரிய பிராட்டியார் மலர் மகள் கைவரடும் மலர்போதி சிவந்தனன்னு அந்த பெரிய பிராட்டியாரோடு அச்சிதமாக இருந்துருக்கு. அது மாத்திரமல்ல பிரம்ம பூஜிதம் தரணி மண்டலம் தேயம் ஆபதி அந்த பூமிக்கு ஆபரணமாக இருந்துருக்கு. ஆபத்து வந்ததுன்னா இப்ப தியானம் பண்ணணும். எதை தியானம் பண்ணணும்னா பெருமாள் மொத்தம் தியானம் பண்ணணும். ஆனா பெருமாள் திருவடியை தியானம் பண்ணா போருமா சரண பங்கஜம், அந்த சரண பங்கஜம் தான் இருக்கேன். அதுதான் என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆதி மனோவியாதி இருக்க அதை போக்கடிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகையால அதை நீ என் மனசுல என்னுடைய ஹிருதயத்துல உன் திருவடியை வைக்கணும்னு கேந்திரா. எனக்கு நீ வராதுனால ஒன்னும் விசாரம் இல்லை, ஆனா இப்படி அதிமிருதுவாக இருந்துருக்கிற அப்படி சுகுமாரமாக இருந்துருக்கிற அந்த திருவடி போய் காட்டுல அல்லாடுறதுன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஸ்ருதியுகாயதே த்வாமபஸ்யதாம் குடில குந்தளம் ஸ்ரீமுகஞ்சதே ஜடமுதீக்ஷதாம் பத்மகுத்கிருத்ஷாம். ஸ்ருதியுகாயதே அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த ஒரு க்ஷணம் நீ கிளம்பி போயிட்டேனாக்க ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு யுகமா எங்களுக்கு ஆர்ந்துன்ற. அடதி எத் பவான் அன்னிகானனம் காட்டுல வெயில்ல நீ போய் மத்தியானம்லாம் மாட்டு பின்னாடி அல்லாடி கிடைக்கிறீங்க. உன்னுடைய விசிலேஷத்தினால உன்னுடைய பிரிவுனால எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு க்ஷணம் திருட்டி. ஒரு ஸ்ருதின்றது கணம், கணத்திலையும் ஒரு பாதி, அது யுகமாக இருந்துருக்கு. உன்னை பார்க்கறதுனால அந்த தினாந்தத்துல சாயங்காலம் உன்னை பாக்குற பாரு. அப்ப பார்க்கச்சே கூட்டில குந்தலம் ஸ்ரீமுகம் சதே, அந்த ஸ்ரீமத் முகமாக இருந்துருக்கிறது ஈஷம் எல்லாருக்கும். அதாவது நிமேஷ மாத்திரம் அதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜடபு தீட்சதாம் பத்மகிருத்தாம் அந்த தரிசன சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதுக்காக தான் நான் இயங்கிட்டு இருக்கோம். ஆகையால அப்பா கண்ணா நீ வந்து சேரு, இப்படி ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி சொல்ற. இன்னும் கடைசியில ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற. நாங்கெல்லாம் வெக்கத்தை விட்டு நாங்க வந்திருக்கோம், இப்படி எங்களை ஏமாத்திட்டு நீ போனேன்னா உனக்கே அது தர்மமானத யோசனை பண்ணிப்பாரு. அச்சுதாங்க
गतिविदस्तमुद्गीतमोहिताः कितवयोषितः கத்தியஜென்னிசி. இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க, நீ பண்ணின மாதிரி காரியத்தை யாரான பண்ணுவாளா, லோகத்துல பண்ணுவாளா, யோசனை பண்ணி பாரு. பின்ன பதி சுதான்வய பிராதிருபந்தவானே, கணவனை விட்டு பழுதை விட்டுட்டு ஓடி வந்துருக்கும், கணவனை விட்டுட்டு ஓடி வந்திருக்கோம், அண்ணன்மாரை விட்டு வந்திருக்கோம், தம்பிமாரை விட்டுட்டு ஓடி வந்திருக்கோம், பந்துக்களை விட்டுட்டு ஓடி வந்திருக்கோம். நாங்க அவள்லாம் எங்க போறோம் எங்க போறேன்னு கேட்டுட்டே இருக்கான். பாத்தீங்க, அவ சொல்ற வார்த்தையெல்லாம் காதல பாதிக்காத உன்னுடைய காந்தரமான அந்த கானரூபமாக இருந்திருக்கிற அந்த புல்லாங்குழல் ஓசையினால மோகத்தை அடைந்து ஓடி வந்துட்டோம் நாங்க எல்லாரும். எப்படி வந்திருக்கோம், ஜெயந்தி அச்சுதாங்கதாக, ஹே அச்சுதா உங்ககிட்ட எல்லாரும் வந்திருக்கோம். கதிவிதஸ்தமுத்கீத மோஹிதாஹ கிதமயோஷிதாஹ கத்யதென்னிசி. இப்படி எல்லாரையும் விட்டுட்டு உன்னையே சரணமாக அடைஞ்சி வந்திருக்கிற, அதுவும் அபலையாக இருந்திருக்கிற பெண்ண கத்யதென்னிசி, இந்த பாதராத்திரியில யாரானா விட்டுட்டு போவாளா? உனக்கு தெரியாதா நான் எதுக்கு வந்திருக்கேன்றது? தெரியாதா இப்படியா விட்டுட்டு போறது அப்படின்னா? முகூர்த்தி ஸ்பிருஷா முஹ்யதே மனஹ. அதனால நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் உங்க இடத்துல, ரகசிய சம்பிதம், நீ ஒரு ரகசியத்துல ஒரு சங்கேதத்தை பண்ணின, அது என்னாச்சு? அந்த சங்கேதம் வந்து எங்க மனசுல காமத்தை வளர்த்துது, அதோட இல்லாத கூடி வந்துட்டோம் அந்த சங்கேதத்தை வச்சுட்டு. எங்க பார்க்கவும் பார்த்ததும் பிரகசிதாசனும் பிரேமீஷனும் பிரகசிதானனும் ஒரு சிம்பிள் சிரிப்போட பார்க்கவும் பார்க்கிறோ வீட்சிய தாமதே. இப்போ ஸ்ரீய லட்சுமியாக ஸ்தானம் பௌத்தமாக இருந்திருக்கிற பிரிய விசாலமான மாதவுடையவன் இதை பார்த்துட்டு அஸ்மாக்கம் அதி எங்களுக்கு ரொம்ப பிரகன்றது வருது. அப்போ எங்களுடைய மனசு மொத்தம் மோகத்தை அடையிறது. அட நீ போனா போறேன், நம்ம பழையபடி ஆத்துக்கு போய் சேவோம் அப்படின்னாக்கா மனசு ஒத்துக்க மாட்டேன்றது. கண்ணா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இன்னொத்தி கேஞ்சானாம். யத்தே சுதா சுஜாத சரணம் புருஹம் ஸ்தனேஷு பீதாஹம் ஸ்தனைஹி பிரியததீமஹி ககசேஷு தேனாட்டவீமடசி தத்யததே நகிம் ஸ்விதே கோர்பாதிபிஹி ப்ரமதிபி பவதாயுஷன்னஹ. ரொம்ப அதிப்பிரம, அந்த கண்ணனிடத்துல வச்சிருக்கிற மோகமாவது கொஞ்சம் நஞ்சாவும் இல்லை. அப்படியே பேரும் சொல்ற அவ அழுதுண்டே சொல்லி சொல்ற வார்த்தை வந்து இதுதான் சொல்லி சொல்ற கல்வியில, ஹே பிரியா அப்படின்னு சொல்லி கண்ணனை பார்த்து, ஹே பிரியா அப்படின்னு உங்களுடைய ஒரு சுகுமாரமான இருந்திருக்கிற ஒரு திருவடி. யத்தே சுஜாத சரணாம்புருகம் ஸ்தனேஷு பீதாசனை பிரிய ததீமஹி கஷ்டசேஷு தேன அடவீம் அடசி. அந்த காட்டுல போய் அந்த காலோட அந்த திருவடியோட இப்படி நடந்துட்டு போறிய, அடவீம் அடசி அப்படி போயிட்டு இருக்கேன். நீ அதோட எப்படி பசு பின்னாடி போயிட்டு இருக்க? நீ பசுகளுக்கு பசுக்களை ஒன்னு பின்தொடரும்படியாக பண்றியோ இல்ல நீ பசுக்கள் பின்னாடி போறியோ எப்படியோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. தத்யதே, எனக்கு அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டத்தை உண்டு பண்றது. ஏன்னா கூர்பாதிபி பிரமதிபி பவதாயுஷாம் அங்க போகச்சு. அங்க அந்த பறக்காங்கல்லுன்னு சொல்லுவா, அந்த கல்லுல நடந்தோம்னாக்கா முள்ளு குத்துற மாதிரி இருக்கும்,
இது நாவல் பக்கத்துக்கு போனால் தெரியும், கொளத்தங்கரைக்கு போச்சே பார்த்தோம்னாக்கா அந்த வெறும் காலோடு நடந்து போனோம்னாக்கா அப்படியே அந்த பறக்காங்கல்ல அப்படியே முள்ளு குத்தம் மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த காட்டில் இந்த சுகுமாரமான திருவடியை கொண்டு வந்து எப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க கண்ணா, இந்த திருவடிக்கண்ணா எப்படி தான் இந்த சிரமத்துக்கு எப்படி பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால்லாம் சில சமயத்தில் இந்த ரணமாக ஆயிடுச்சுனாக்கா அதுக்கு உப்பு காப்பணம் போடுறது, அப்புறமா தவிடு வறுத்து ஒத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அந்த உப்பை சுட வறுத்துட்டு அந்த திட்டமான சூடோட அந்த துணியில் கட்டிட்டு அப்படியே தட்டி தட்டி தள்ளி தள்ளி வச்சோம்னாக்கா அந்த வலியெல்லாம் போகும். தவிடு வறுத்து அதை திட்டமான சூடோட வச்சு அந்த இடத்துல சில இடங்கள்ல அந்த வலி இந்த முள்ளு குத்திட்டு இந்த மாதிரி காலில் ரொம்ப சிரமமா இருந்ததுனாக்கா அந்த காப்பணம் போட்டோம்னாக்கா அது வந்து அப்படியே நமக்கு ஒரு மிருதுபாவத்தை ஏற்படுத்தி அந்த வலியெல்லாம் போக்கடிச்சு ரொம்ப பழைய நிலைக்கு வரும்படியாக பண்ணும். இப்ப கண்ணனுடைய திருவடி காட்டில் போய் அந்த பறக்காங்கல்ல அது மாட்டு பின்னாடியோ மாடு பின்மாடியோ பின்னாடியோ எப்படியோ போய் போய் காலெல்லாம் வலிக்க போதும் அதுக்கு. இந்த வலி எல்லாம் போகணும்னாக்கா ஒரே ஒரு காரியம் பண்ணுமே, தனேஷு மேதாஷ்டனை பிரியத தீமகி கக்கசேஷு, எங்களுடைய மார்பகம் ரொம்ப திருடமாக இருந்திருக்கு, நிபிடமாக இருக்கிற அந்த மார்பகத்துல உக்கால வச்சு எனக்கா அது மட்டும் சூடா இருந்துருக்கு, அந்த சூட்டுக்கு தனிச்சதுன்னா அந்த திருவடி பட்டதுன்னாக்கா உனக்கும் பரம பௌக்கியமாக இருக்கும் எங்களுக்கும் அது பரம பௌக்கியமாக இருந்துருக்கும். உனக்கு இவ்வளவு கஷ்டம் வருதுன்றதுக்காக தான் நான் உன்னை பிரார்த்தனை பண்றோன்னு இவா இத்தனை பேரும் சேர்ந்து கெஞ்சறா. கண்ணனால அப்பப்போ எதுவும் சிக்ஷை பண்ற மாதிரி பண்ணுவேரே தவிர இவெல்லாம் கதறி அழுதாள்னாக்கா இது கோப்பியா பிரகாயந்தியா பிரித்திரஸ்தான் ருதுகும் சுஸ்வரம் ராஜன்னு கிருஷ்ண தர்சனம் தாசத்தான் எல்லாரும் ஒவ்வொன்று அழகாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரகாரமான கண்ணனுடைய அனுபவத்தை வெளிப்படுத்திட்டு ஐயோ கண்ணா 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 அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்களை விட்டு போயிட்டியே விட்டு போயிட்டியேன்னு சொல்லி ஒவ்வொன்று அழறணும். அது அழுத பார்த்த உடனே கண்ணனால அதை கேட்டுருக்க முடியலையா, தாசாமிரபூச்சமுரிமயமான முகாம்புஜா பீதாம்பரதிரி சாட்சான் மன்மதமன்மதூர்ல என்பதாக சொல்லி சொல்ற எப்படி பண்ண அந்த பெருமாள் தனக்கே உண்டான லட்சணத்தோட பீதாம்பரதரஸ்ரக்வி பீதாம்பரத்தை உட்கண்டு பெருமாள் சேவதாக்கிறாராம். சாட்சான் மன்மத மன்மதா மன்மத மன்மதா மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்திருக்கிற அந்த கண்ணன் சேவதாக்கிறான். இப்ப இத்தன் திடீர்னு கண்ணன் மறைஞ்சு போயிட்டேன், இப்ப அதே கண்ணன் பட்டாயிடம் விடுத்துட்டு பொல்லாங்குழலோடையும் தலையில வந்து மயில் தோகை வச்சுட்டோம் பெருமாள் சேவசாக்கிறேன். அவரை பார்க்கிறா தம்பிலோக்கியாங்கிரேட்டம்யுகபதே சர்வா தன்வகா பிராணமிவாகதம், அந்த பிராணம் போயிட்டு பிராணம் வர மாதிரி வந்த மாதிரி இருந்துதான் இத்தனை காணாத கண்ணன் வந்த உடனே அவர் எல்லாருக்கும் அப்பா எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறாராம். ஒவ்வொருத்தரும் பாக்குறாராம் அந்த கண்ணனுடைய முக லாவண்யம் அப்படியே அந்த திருமுக மண்டலத்துல இருந்து பெரு அதாவது அமிர்தம் பெறுகிற மாதிரி இருந்துருக்கு. அந்த கண்ணாலேயே அந்த அமிர்தத்தை பெருகு பருகுகிறார்களாம். அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ற நாதிருப்பியன் சந்தச்சரணம் சத்துக்களுக்கு எம்பெருமானுடைய திருவடியை எவ்வளவு அனுபவித்தாலும் அது போருன்ற எண்ணமே வராது, மேல மேல அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி
கண்ணனையே பார்த்துட்டே இருக்கான் சில பேர். இப்ப கண்ணன் காணாத கண்ணன் கண்டாகி போச்சு. இப்போ பார்த்த உடனே ஒவ்வொருத்தருடைய நிலையும் எப்படி இருக்குன்றத பாக்குறான். காசித் பராம்புஜம் கராம்புஜம் சௌரேகே ஜகிருகேன் ஜலினா முதா. அந்த கண்ணனை பார்த்த உடனே ஒத்தி ஓடி வரானா, இந்த ரெண்டு கையாலையும் பிடிச்சு கண்ணனுடைய கையை அப்படியே பிடிச்சுக்கிறாரு. இன்னொத்தி பக்கத்துல இருந்து வரானா, இந்த பக்கத்துல இருந்து வரானா, அந்த கண்ணனுடைய கையை தூக்கி தன் தோல் மேல போட்டுக்கிறாள். ஏன்னா ஏற்கனவே கண்ணன் அப்படிதான் அங்க விஹரிச்சா, இவனோட விளையாடினான். அதை நினைச்சிட்டு அதே கண்ணன் தானான்னு பாக்கிறதுக்காக அந்த கண்ணனை கையை தூக்கி தோல்ல பார்த்து போட்டு பாத்துக்கிறான். இன்னொத்து அங்கிருந்தே வரலாம், கை கூப்பிண்டே வரலாம். அந்த கண்ணன் வாயில வெத்தலை பாக்கு போட்டு இருக்கேன், அந்த வெத்தலை பாக்கு போட்டு இருக்கிறத அது எதெல்லாம் உமிய மாட்டானான்னு கைய அப்படி பிடிச்சுட்டு வரையறான். இதெல்லாம் வந்தாக்க அந்த பொன்வட்டில் பிடிக்கிறதுன்னு ஒரு தாத்தம் திருமலையில இன்னைக்கும் பார்ப்போம். பெரிய கருட சேவை பெரிய உற்சவங்கள்ல பார்த்தோம்னாக்க ஒருத்தர் வெத்தலை பொட்டி வச்சுட்டு அதுலயே அதுக்கு பெருசா மக்கமா அது பட்டெல்லாம் ஒத்திட்டு மேல எல்லாம் அந்த இது மாதிரி பரிவட்டம்லாம் கட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். அந்த வாகனத்து மேலேயே நின்றுட்டு இருப்பான். அந்த பெருமாள் பக்கத்துல அந்த பொன்வெட்டில பிடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். இது குலசேகர ஆழ்வார் பாரித்தது. அது அந்த மாதிரி இன்னொத்தி அங்கிருந்து ரெண்டு கையையும் பிடிச்சுட்டு அங்க நிற்கிறாளாம். இன்னொத்தி பாக்குறாளாம், ஏகா ததங்கு கமலம் சந்தப்தா சனையோ ரதாத்து ஏகா பிரபுடி மாபட்டியா பிரேம சம்பரம்ப விஹ்வலா அப்படின்னா. ஒத்தி என்ன பண்ற அங்கிருந்து அந்த திருவடியை தூக்கி தன் மார்மையில வச்சுக்கிறான். இது எல்லாம் அந்த பிரிவுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய ஒரு சம்சலேஷத்தினால ஏற்படுது. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் ஆகும். நான் தஞ்சாவூர்ல சின்ன பையனா இருக்கிச்சு, எட்டாம் கிளாஸ் வாசிக்கிட்டு இந்த பூண்டி காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல பெரிய ஸ்ட்ரைக், ஏதோ பெரிய அமுக்கமான ஸ்ட்ரைக்கு. அந்த பசங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர அடிச்சுக்கிறது இது பண்றது என்ன அது அந்த மாதிரி ஏதோ பெரிய இது நடக்கிறது. அப்போ இது நான் குட்டனை இருந்த ஆசில இன்னொரு ஆசு பையன் வந்து அந்த காலேஜில் வாசிருந்தான். நான் சின்ன பையன், அவள் பெரியவர் தான், அவரை என்ன காட்டலாம், ஒரு எட்டு வயசு பெரியவராக தான் இருந்தப்ப அந்த பையன் வரல. சாயங்காலம் 5 மணியாச்சு, 6 மணியாச்சு, 7 மணியாச்சு, என்னாச்சுன்னு தெரியல. இப்போ மாதிரிலாம் அப்போ கிடையாது. எங்கே போய் யாரை போய் தேடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கா. ஒரு 8 மணி இருக்கும், 7.5 மணி, 8 மணி இருக்கும். அந்த பையன் டவுன் பஸ்ல இறங்கி வரான். எங்க ஆட்லேருந்து டவுன் பஸ் கொஞ்சம் தூரம், இந்த பக்கத்துலேயே தான் இருக்கு. அது கொஞ்சம் டவுன் பஸ்ல இருந்து இறங்கிட்டே பார்த்தா தெரியற ஒரு இது. அந்த சன்னிவேசத்துல அவனுடைய அக்கா அம்மா அண்ணா தங்க ஒவ்வொருத்தரும் நடந்த ஒரு விதம் பார்க்கணும். அவ அம்மா அந்த பையன் இறங்கி வரான், பாதி தரும் நட்ட நடுவில் வரான். வரைச்சு அந்த பையன் அப்படியே கட்டி கேட்பான், கட்டிட்டு போன்னு அழறான். இந்த பையன் வந்துட்டானேன்னு ஒரு சந்தோஷம். என்னாச்சோ தெரியல, நாளைக்கு பேப்பர்ல தான் பார்க்கணுமோ தெரியல அப்படின்னு நினைச்சுன்றது போக பையன் முழுஷா வந்த உடனே ஒரு சந்தோஷம், கட்டிட்டு போன்னு அழறான். அந்த தங்க இருக்கு அங்கேருந்து வருது. அந்த கையை பையனை பார்க்க அந்த பையனுடைய கையை எடுத்துட்டு அப்படி பார்க்கறது. அந்த சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு, அந்த தங்க, அந்த பொண்ணு கையை பிடிச்சுக்கிறது, இது அண்ணாதானா அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கறது. அந்த அக்கா பார்க்கறான் தானே அங்க இருந்திருக்கவள், அவள் என்ன பண்றா அப்படின்னா அந்த கண்ணத்தை தடவி பார்க்கறா அந்த பையனை. இது ஒவ்வொன்றும் அந்த உணர்ச்சியினுடைய ஒரு பெருக்கு. அப்பாவா வார்த்தையே வரல, இவா பண்றது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கார், வயசானவர் பாவம், அவர் வார்த்தையே வரல, அப்படியே கண்ணு ஜலம் வருது, அப்படியே பார்த்து நிற்கிறேன். இதுதான் அங்க நடந்தது. அது இதுதான் இங்க நடக்கிறதும் அதே நிகழ்ச்சி தான். ஒத்தி வந்து பாக்குறான், கண்ணனை கையை பிடிக்கிறான், ஒருத்தன் கண்ணன் தோளை பிடிச்சுக்கிறான், ஒருத்தன் கண்ணனை ஆலிங்கனம் பண்றான், ஒருத்தன் கண்ணன் திருவடியை கொண்டு வந்து தன் மார்ல வச்சுக்கிறா,
பொத்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இன்னூத்தி என்ன பண்றா தெரியுமாவோ அப்படின்னா, ஏகா பிரகுடி மாபத்ய பிரேம சம்பிரம்ப விஷ்மலா கந்தி வைக்ஷ கடாக்ஷேண சந்தட்டதசனதா. இவ எல்லாரும் ஓடி வந்து தொட்டு தொட்டு பார்த்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவ அங்கிருந்தே ஒரு பார்வை பார்க்கறாளாம். என்னடா கண்ணா நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, உன்னையே நினைச்சுட்டு நாங்க மொத்த பேரும் வந்திருக்கோம், நாங்க எங்களை விட்டு பாத ராத்திரியில ஏமாத்திட்டு போயிடுறியா, இப்படி கூட பண்றதுதான் உனக்கு தர்மமாட்டு, இதுக்காக தான் நீ வந்து புன்னாங்குழன் எடுத்து வாசிச்சியா, இப்படிதான் ரகசியத்துல ஒரு சங்கேதம் பண்ணதெல்லாம் எங்களை விட்டுட்டு போறதுக்கு தானா, எங்களை அழ விட்டுறதுக்கு தானா இது, இப்படி எல்லாம் நினைச்சிருந்து அப்படி ஒரு பார்வை பாக்குறாங்களாம். அந்த பார்வையிலேயே கண்ணன் கூனி குறுகி கூசி போயிட்டாராம் அவர். அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். மீது பேருக்கும் அவளுக்கும் ஒரு வித்தியாசம் இது. அபீதமபி நாசிருப்பியத்தை சந்தோஷ சரணம் யதா அப்படின்னு மத்தி கண்ணனையே பார்த்துட்டு இருக்கா. எவ்வளவு நாள் பார்த்தாலும் அது அப்படியே அதுல ஒரு திருப்தி இல்லாத இருந்துட்டு இருக்கா. இப்படி அந்த கண்ணை இமைக்கிறதுக்கே மறந்து போயிட்டாங்க, அப்படி பார்த்துட்டு இருக்காளாம். இதுக்கு இந்த விஸ்லேஷத்துக்கு அப்புறமா வர சம்ஸ்லேஷம் இருக்க அது ரொம்ப ரொம்ப போக்கியமா இருந்துட்டு இருக்கும். முதல்ல இருக்கிறத காட்டிலும் இப்ப கண்ணனை பார்த்து சொல்லி சொல்ற, வியாரோசாத் அதிகம் தாத்தா புருஷா சக்திபிரி யதாம் தாபிகி விதூத சோகாபிகி பகவான் அச்சுதோ விரதாம் தா சமாதாய காளிந்தியா நிர்வித்த புலின விபுகோ விகசன் குந்த மந்தார சுரப்தனில ஷட்பதம். அவள்லாம் சொல்லச்சுமா, உங்களை எல்லாம் விட்டுட்டு போகணுன்றது ஒண்ணும் இல்லை, உங்க மனசுல எப்பவும் நான் இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விசேஷத்தை நான் ஏற்படுத்தினேன் தவிர எனக்கு உங்களை விட்டுட்டு போனோம்னா எண்ணம் கிடையாதுன்னா ஏதோ ஒரு பிரகாரமா கண்ணன் சமாதானப்படுத்துறேனா. அப்போ அவ வந்துட்டா, வந்த உடனே அந்த காளிந்தி நதிக்கரையில எல்லாரும் உட்காந்து மறுபடியும் ராசக்கிரீடம் பண்ணணும். அதுக்காக கண்ணன் உட்காரணும், உட்கார்றதுக்கு எந்த இடத்துல பண்றது, எங்க உட்காருது அப்படின்னு பார்த்தாலாம். இவ எல்லாரும் மேல் உத்திரியம் இருக்கு, அந்த உத்திரியத்தை தூக்கி போட்டாலாம். ஸ்வைருத்தரியை குஜகும் குமாங்கிதேகி அஜீகிருஷ்ணன் ஆசனம் ஆத்மபந்தவே ஆத்மபந்துவாக இருந்திருக்கிற அந்த கண்ணனுக்கு ஆசனம் கல்பிச்சா அதில் உட்காண்டேரான் கண்ணன். அப்ப சொல்லி சொல்றேன், சகாச கோபி கோபி பரிவசது பரிஷத்கதம் அச்சித திரைலோக்கிய லட்சுமேக பதம் வபுர்ததின்னு. மூணு லோக்கத்திலையும் ரட்சிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற அவரை பார்க்கிறார். அப்ப கோபிகள்லாம் சொல்றாளாம், ஒரு கேள்வி கேட்கிறார், எனக்கு ஒரு சந்தேகம் கண்ணா, அந்த சந்தேகத்தை நீ போக்கடிக்கணும் அப்படின்னா. பஜதா மூணு கேட்டகரியாக லோகத்துல மனுஷால் இருக்கா. பஜதா அனுபஜன் கேக்கே ஏகா ஏதத் விபர்யயம் நோபயாச்ச பஜன் தன்யா ஏதன்னோ புரூஹி சாது போகோ அப்படின்னா. ஒரு சிலர் என்ன பண்றாருன்னா, தாம் அவரை அடைஞ்சாக்கா அவ நம்ம அடையிற அப்படின்னா, தாம் ஒருத்தருக்கு ஒரு உபகாரம் பண்ணாக்கா அவ நமக்கு ரெசிப்ரோக்கெல்லாம் உபகாரம் பண்றா. ஒரு சிலர் என்ன பண்றா, அவ ஒண்ணுமே பண்ணாட்டா கூட அவளுக்கு உபகாரம் பண்றவாளாக இருந்துட்டு இருக்கா. இன்னும் சில பேர் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, உபகாரம் பண்ணினவாளை கூட நினைக்கிறது கிடையாது, அப்படி இருந்துட்டு இருக்கா. இப்படி மூணு விதமாக இருந்துட்டு இருக்கா. அதாவது இவர்கள் கண்ணனை நினைக்கிறேன், கண்ணன்களும் நினைச்சாக்க கண்ணனும் இவரை நினைக்கிறேன்னாக்கா அது ரெண்டும் சரியா போயிடும். இவர் கண்ண இவாள்லாம் கண்ணனை நினைக்காத இருக்கச்சே கூட பெருமாள் நம்மள நினைக்கிறேன் அப்படின்றது இது அடுத்த கேட்டகரி. பெருமாள் நம்மள நினைக்கச்சே கூட பெருமாளும் நாம நினைக்காத இருக்கிறதுன்றது இருக்க இது மூணாவது கேட்டகரி. இப்படி மூணு கேட்டகரி இருந்துருக்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியலையே சொல்லு அப்படின்னு கேட்கிறார். மிதோ பஜந்தி ஏதாக சுவார்த்தைகாந்தோத்யமாசிதே நதத்ர சௌருதம் தர்மா சுவார்த்தார்த்தம் தப்பினான் யதா. இவன் உபகாரம் பண்ணா அவன் பிரத்ய உபகாரம் பண்றதுன்றது இது சுவார்த்தம், ஏதோ தனக்காக பண்ணினதாக ஆறுதே தவிர
இது பிறருக்காக ஒன்றும் பண்ணினதா ஆகாது, இதுல ஒரு பெரிய விசேஷம் இல்லைன்னு அர்த்தம். பஜந்தி அபஜதோ ஏவை கருணா பிதரோ யதா அப்படின்னா, அவ நம்மள்ட பிரீத்தியா இல்லாட்டா கூட இவ பிரீத்தியாக இருந்துட்டு இருக்கா. இதுக்கு மூல காரணம் கருணைதான். அப்பா குழந்தைகள் இடத்துல பிரீத்தியோட இருந்துட்டு இருக்க, இந்த குழந்தைகள்லாம் அப்பா உண்ட ரெசிப்ரிகேட் பண்ண போறான்றதுக்கோசரமா அவர் பிரீத்தியா இருந்துட்டு இருக்கே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த குழந்தைகள் இடத்துல பிரீத்தியா இருக்கணும்ன்றதுக்காக பிரீத்தியா இருந்துட்டு இருக்கு. தர்மா நிரபவா தோத்திர சௌஹ்ருதஞ்சு சுமத்திரமா, இந்த இடத்துலதான் தர்மம்ன்றது அப்பவாதம் இல்லாமல் இருந்திருக்கு, அந்த சுஹ்ருத் பாவமும் வெளிப்பட்டதாக இருந்திருக்கு. பஜதோபி நவை கேஜித்து பஜன் அபஜதா அப்படின்னா, அவள் போய் அடைந்தா கூட அவர் திரும்பி ரெசிப்ரிகேட் பண்ணாத சில பேர் போறாள். அவ யாரு அப்படின்னா, அவ ஆத்மா ராமாக, இது தன்னையே தன்னுடைய சுகத்தை மாத்திரமே நினைச்சிருக்கிறவா, அவள்லாம் குரு துரோகிக்கு சமானமாக இருந்திருக்கிறவா, கிருதஜதை இல்லாதவர்கள் அவள்லாம், இப்படி மூணு விதமான மூணு கேட்டகரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கு என்ன அர்த்தம், இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அர்த்தம் அப்படின்னா, நாகந்து சக்கியா பஜதோபி ஜந்தூனு பஜாம் யமீஷாம் அனுவத்தி விருத்தையே யதாதனோ லப்ததனே வினஷ்டை தச்சிந்தையான்யன் நிபுரதா நவேதன். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நான் மூணாவது கேட்டகரியை சேர்ந்தவன் இல்லை. யார் என்ன அடைகிறாளோ அடைகிறவாள் தான் அகம் பஜாமி, நான் நிச்சயம் அவள் அடைகிறவனால்தான் நான் இருந்துருக்கேன் நானு. அதோடு இல்லாத என்னிடத்துல உண்மையான பக்தி இருக்கிறவள விஷயத்துல அவ சொல்லிதான் செய்யணும்ன்றது கிடையாது. அவளுக்கு எதாவது நல்லா பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன் நானு. சரி, அப்ப நீ இப்படி விட்டுட்டு போயிட்டியே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த பணத்தினுடைய அருமை சில பேருக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் அந்த பணத்தினுடைய அருமை தெரியாது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் அந்த பணத்தினுடைய அருமை தெரியும். அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிருந்து இவன் செலவு பண்ணியிருந்தாருனாக்கா அந்த பணத்தினுடைய அருமை இவனுக்கு தெரியாது. சாதாரணமா இவனே ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு அதனாக பணம் இல்லாதவனாக இருந்து பணத்தை சம்பாதிச்ச பிற்பாடு அந்த பணம் காணாத போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பா அவனுக்கு ரொம்ப துக்கம் வரும். அந்த மீண்டும் அந்த பணம் கண்டுபிடிச்சு ஒருத்தன் கொடுத்துட்டான்னா அப்போ வர சந்தோஷம் இருந்துருக்க, அதுக்கு சமானம் வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரிதான் உங்களை பொறுத்த வரைக்கும், இப்ப புல்லாங்குதல் ஊதின ஊதின உடனே நீங்க எல்லாரும் ஓடி வந்துட்டோங்க, வந்த உடனே தனமே இல்லாத வாழ்க்கை தனம் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துட்டு உங்களுக்கு வாஸ்தவம் தான். ஆனா இந்த சந்தோஷம் நிலையா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நான் வரேன், எங்க இருந்தானோ ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னாக்க, எனக்கு அந்த பணத்தினுடைய சிரமம் தெரியும், கஷ்டம் தெரியும். ஆட்டோக்காரன்னு கேட்கிறேன், ஆட்டுக்கு வரத்துக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்னா, 80 ரூபாய் கொடு 90 ரூபாய் கொடுன்னு கேட்கிறான். சரி, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, எனக்கும் ஒன்றும் சிரமம் இல்லை, ஆகையில நடந்தே போயிடுவோம்ட்டு நான் பட்டு போயிடுறேன். இதே பசங்கள்லாம் என்ன பண்றது, நம்மள மாதிரி பணம் கஷ்டம் பார்க்காத பசங்க. அவன் ஆட்டோக்காரன் என்ன ரூபாய் கேட்கறான்றத கூட கேட்காத வாசல்ல வந்து ஆட்டோல இறங்கிட்டு அப்பா ஆட்டோக்காரனுக்கு பணம் கொடுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பசங்க. இப்ப என்ன சொல்லி சொல்ற, அப்ப அதுக்கு பணத்தினுடைய அருமை அவ்வளவு தூரம் தெரியுமா? இப்ப அந்த மாதிரிதான் பெருமாளுடைய அருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, அந்த பணத்தினுடைய அருமையை தெரிஞ்சுக்கிற மாதிரிதான். அதனனாக இருக்கிறவன் தனமே இல்லாதவன் பணத்தை பெற்ற பிறகு அந்த பணம் காணாத போயிட்டு மறுபடியும் கண்டான்னாக்கா, அப்போ பணம் கிடைச்சிடும், அப்போ ஒரு சந்தோஷம் ஏற்படுற. அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து மறைஞ்சு போனே தவிர, உங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுறதுக்காக நான் பண்ணலை. யதாதனோ லப்ததனே வினஷ்டே தச்சிந்தையா அன்யன் நிபர்தோ நவேத, அதையே நினைச்சிருந்து வேற எதை பத்தியும் நினைக்காமல் இருக்கானோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் என்னையே நினைக்கிறோம். ஏவம் மதர்த்தோஜித லோகவேதஸ்வானாம் யோவோ மை அனுவத்தையே பலாக மயா பரோட்சம் பஜதா திரோஹிதம் மாசூயிதம் மார்கத தத்ரயம் பிரியா. இதுக்காக என்னிடத்துல நீங்க கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோஷத்தை
ஆரோபணம் பண்ணாத. என்னிடத்துல இல்ல அசூயன்றது என்ன, இல்லாத தோஷத்தை அதை ஏறிடுவதற்கு அதுதான் வந்து அசூயன்றது. பெருமாள் கண்ணனுக்கு இந்த கோபியர்களிடத்துல பிரீதி இல்லை அதனாலதான் அவன் மறைஞ்சு போயிட்டான்னு சொன்னாக்க, அது இல்லாத ஒரு குணத்தை பெருமாளிடத்துல ஆரோபிக்கிறதா ஆறுது. அந்த ஆரோப்பணம் வேண்டாம். உங்களிடத்துல நான் எப்பவும் பிரீத்தியோடு தான் நான் இருந்துருக்கேன், ஆகையால நீங்க மனசுக்கு சிரமப்பட வேண்டாம்னு. நபாரயேகம் நிரபத்திய சயுஜாம் சுசாது கிருத்தியம் விபுதாயுஷா பிவகாம் யமாபஜன் துர்ஜரகேக சிங்கலாக சஞ்சித்ய தத்ரா தத்ரா பிரதிஜாது சாதுனாக. நீங்க எல்லாரும் என்னையே நினைச்சுண்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று கண்ணன் அனுகிரகம் பண்றேன். இதை கேட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. ஆகையால இதுக்கப்புறமா ராசக்கிரீட ஆரம்பிக்க போறது. அந்த ஸ்ரீரத்னங்களோட கூட அந்த ராசக்கிரீடையினுடைய வைபவத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதாஸ்கீட்ட சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேச்சாரிய